தலைப்புச் செய்திகள். மருத்துவத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் கிராண்ட் சேலஞ்ச் மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் அடுத்த 2.5 மாத காலம் சவாலானது. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். டிஜிட்டல் செய்தி நிறுவனங்களுக்கும் அச்சு ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் நீட்டிப்பு. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அனுமதி. அஇஅதிமுகவின் 49ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஏழ்மை நிலையில் வாழ்வோரை மேம்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை. நியூசிலாந்தில் இன்று பொதுத் தேர்தல். தொழிலாளர் கட்சித் தலைவர் ஜெசிந்தா ஆண்டர்சன் தேசிய கட்சித் தலைவர் ஜூடித் கோலின்ஸ் இடையே நேரடி போட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.